ஹலோ, ஹாய், வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச் வந்து மீன் கறி, ஓவால் மீன் கறி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி மீன் கறிக்கு மீன் பொறிக்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மீன் தூள் ஒரு கரண்டி அளவு, சில்லி பவுடர் ஒரு கரண்டி அளவு, இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கரண்டி அளவு, ஜீரகத்தூள் ஒரு அரைக்கரண்டி அளவு, கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி அளவு, ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு கரண்டி அளவு, இஞ்சி பூண்டு ஒரு கரண்டி அளவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக லீமாவை நம்ம புழிஞ்சிக்கிறோம். இதில் லைட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம கலந்து வச்சு அப்புறம் தான் மீன் எடுத்து போட போகிறோம். ஸோ இது வந்து இக்கன் பாவால் வந்து ரெண்டு பெருசாக நம்ம வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கலந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி மீன் வந்து பொறிக்காமல் வைப்பாங்க சில பேர். ஸோ நம்ம வந்து பொறிச்சு தான் வைப்போம். ஏன் பொறிச்சு வைக்கணும்னா, இந்த மீன் கறி ரெண்டு நாளுக்கு இருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மறுநாள் வந்து நம்ம சூடாக்கும் போது மீன் வந்து உடையாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இறுக்கமாக நம்ம பொறிச்சுப்போம். ஸோ அதுக்கு அந்த வழிமுறையை தான் நம்ம இன்னைக்கு காட்ட போகிறோம். இது வந்து நார்மல் மீன் கறி எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வைக்கிறதுன்னு. இது வந்து நம்ம ஸ்டைல், நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம். 10-15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பொறிக்க போகிறோம். ஏன்னா அதில் மசாலாலாம் கலக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது மீன் கறிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத நம்ம காட்டுறோம். ஓகே, நம்மளோட மீன் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். முதல்ல சொன்னேன் 15 நிமிஷம்னே, ஆனால் அரை மணி நேரம் இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வவ்வால் மீன் கறி நம்ம வைக்க போகிறோம். பவால், இக்கன் பவால். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம். நான் 7-8 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக. இது வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து ரொம்ப ஸ்லைஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1, தக்காளி 1, பட்டை மிளகா 1/6, கருவேப்பிலை 2. ஓகே, தேவையான அளவு உப்பு, புளி. நம்ம கறிக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கத்திரிக்காய் நான் வந்து வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். ஸோ வெண்டைக்காய் வந்து 2. இது வந்து தேங்காய் வந்து அரை தேங்காய். ஸோ நான் சுடு தண்ணியில் பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் பிடிச்சி கொஞ்சம் நேரம் சென்று நம்ம அரைச்சோன்னா இதுக்கு நல்ல ஒரு திக்கான பால் கிடைக்கும். ஓகே, இது வந்து தேவையான பொருட்கள். ஸோ வெந்தயம், சீரகம், கடுகு தாளிப்பு, இதெல்லாம் நான் வந்து கறியில் நான் போடும்போது நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் கறிக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம எப்படி கலந்து வச்சுக்கிறது ரெடியாக அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் கறிக்கு தேவையான
மிளகாய் தூள் கலந்துக்கிறது நான் காட்டுறேன். கறி பவுடர் ஒரு 2 கரண்டி 2 கரண்டி அளவு கறி பவுடர் 2 கரண்டி அளவு சோ மீன் மிளகாய் தூள் ஒரு 3 கரண்டி அளவு நீங்க எந்த கரண்டி அளவு நீங்க போட்டுட்டாலும் அது உங்களோட விருப்பம் சோ இப்போ இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை கரண்டி அளவு ஏனா நம்ம மீன்லயே நம்ம பொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் கரம் மசாலா ஒரு ஒரு அரை கரண்டி அளவு கரம் மசாலா சோ நம்ம இத எல்லாத்தையும் வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம கலந்து சுடு தண்ணில நம்ம கலந்து வெச்சிப்போம் ஈஸியா இருக்கும் ஓகே இந்த மாதிரி கலந்து வெச்சிக்கணும் சோ அப்ப நம்ம கறி வைக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியா கூட நம்ம கலந்து வெச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணியா கூட கலந்து வெச்சிக்கலாம் சோ நான் இப்ப தேங்காய் அரைக்க போறேன் தேங்காய் அரைச்சு அதல இருந்து பால் எடுத்துக்க போறேன் சோ நான் பால் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுப்போம் கட்டி கட்டியா எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சோ அப்ப நம்ம வந்து அதிகமா கிண்ட வேணும் ஓகே சோ இது வந்து வச்சிட்டு அரைச்சி நான் புளிஞ்சி வச்சிருக்கேன் சோ இது கொஞ்சம் திக்கான பால் இது வந்து இரண்டாவது பால் கொஞ்சம் தனியா இருக்கு சோ இது வந்து இரண்டாவது பால் சோ இப்போ நம்ம வந்து மீன் பொரிக்க போறோம் ஓகே மீன் பொரிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊத்திக்கோ சோ கறி வைக்கும் போது நம்ம வந்து அதிகமா புது எண்ணெய் நம்ம பாய்க்க போறது இல்ல எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே இது வந்து மெதுவா அடுத்து நம்ம வந்து அடுத்து வந்து பரவ வச்சிருக்கோம் ஒன்னா மெதுவா எடுத்து போடணும் நீங்க எடுத்து போடும்போது நல்லா மிளகாய் தூள் அதுல கலந்துருக்கா பாருங்க நான் ரைட் ஹேண்ட் தான் பாய்க்கிறேன் மோஸ்ட்லி ரொம்ப பேர் வந்துட்டு மீன் வந்து பொறிக்காம கறி வைப்பாங்க மீன் பொறிக்காம கறி வச்சாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து பொறிச்சு வச்சுப்போம் பொறிச்சு வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீனில் கறியில் கொஞ்சம் மீன் போட்டு ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மீன் வச்சுப்போம் ஆக்சுவலி மீன் கறி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் இதை காட்டுறேன் ஸோ மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு
வெட்டி வச்சு அதை கொடிக்க வெட்டிக்கிட்டேன்.
பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு நாலு பல்லு பூண்டு நான் வெட்டி போட்டிருக்கேன். இது இது வந்து கிண்ட போயே தெரியும், நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை மிளகா ஒரு ஆறு, ஸோ இந்த மாதிரி அதுவும் எண்ணெயிலே போட்டுக்கிடுவோம். அது இரண்டு இந்த கருவேப்பிலை இதையும் போடுவோம். நல்ல வாசம் வருது. இப்ப வெட்டி வச்ச இந்த வெங்காயம் வந்து நீங்க கூட கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த மீன் கறிக்கு பத்து கூட நீங்க போட்டுக்கலாம், நான் எட்டு தான் வச்சிருக்கேன் வெட்டி. இந்த மாதிரி இதில் எண்ணெய் குறவாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் கூட போயிடும் எனக்கு பயம். ஸோ அதனால நான் வந்து அப்பப்பைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிப்பேன். என்ன இது நல்லா வதங்கிட்டோம். இது வதங்குற வரைக்கும் வேறு எதுவுமே நம்ம போட வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக, அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம சமையல் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வெட்டி வச்ச தக்காளி செஞ்சுக்க போகிறோம். தக்காளி இதில் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம், நான் திருப்பி காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்தோடனே இதில் நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு அரைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம், நான் அதிகமாக போடல. ஸோ நம்ம மீன் பொறிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து பெரிய ஈஸி தான். நான் இதை வந்து அதிகமாக நான் தண்ணி கலந்துக்க போகிறதில்ல, நான் எடுத்து வச்சிருந்த முதப்பால் வெதப்பால் புளி தண்ணி
Chili powder ஒரு 2 கரண்டி அளவுக்கு மீன் மிளகாய் தூள் ஒரு 3 கரண்டி அளவுக்கு 3 ல இருந்து 4 கரண்டி அளவுக்கு சுகரம் மசாலா ஒரு 1/2 கரண்டி அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது ரொம்ப நேரம் இல்லை 2 பால் ஊத்தி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி கொதி வந்துடும்
நம்ம லைட்டா சொன்னாலே கொஞ்சமா ஜீரகத்தூள் நாங்க வீட்டுல செஞ்சிருக்கோம். மல்லித்தூள் எல்லாம் ஒரு அரை கரண்டி அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. சோம்புத்தூள் இதெல்லாமே நம்ம வீட்டிலேயே அலசி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டது. கரம் மசாலா நான் போடல, கரம் மசாலா வந்து நான் இந்த மிளகா தண்ணியிலே நான் கலந்து வச்சுக்கிட்டதுனால இது கரெக்டாக இது வந்து லைட்டாக வந்து வாசத்துக்கு கறியும் டேஸ்ட்டாக இருக்கும், கறி வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தூள் இல்லாதவங்க வந்துட்டு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, போட வேணாம். ஸோ எந்த இருக்குது நான் போடுறேன், அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம், பெட்டர் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது தான். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் ஸோ இந்த அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி வந்து நம்ம எந்த அளவுக்கு புளிப்பாக வேணும், மீன் கறி புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு புளிப்பாக வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்படி கலந்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ஹோட்டல் அசம்ஜாவோ அது பைக்கிறேன், சாக்லேட் கலரில் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு சாப்பிட்ற கரண்டி அளவு, ரெண்டு கரண்டிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக குறவாக தானே போட்டோம். ஸோ அதனால நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். இது கொடுத்து தான் போடுறது. ஸோ இதனால் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு உப்பு கூட அதிகமாக போட வேணாம், ஏன்னா மீனில் உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊட்டி விட்டு சரி பார்த்தீங்களா, தண்ணி மாதிரி இல்லை. ஸோ இக்கா தான் இருக்குது. இது இன்னும் உரப்பா உள்ளது, உரப்பா வேணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நம்ம மிளகா பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சம் கூடியாக சேர்த்துக்கலாம். நான் பரவாயில்ல சேர்த்துருக்கேன், நான் சொன்ன மாதிரி சன்னம் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் இப்போ நான் இந்த கட்டத்தில் லைட்டாக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னும் நான் தேங்காய் பால் ஊற்றல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஓகே ஒரு கொஞ்சமாக தான் ரொம்ப இல்லை. மெதுவாக மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. நான் எல்லா மீனையும் போடல ஆக்சுவலி. ஸோ நான் எல்லா மீனையும் நான் போடுறேன். இது வந்து மெதுவாக கிளறி விடணும், இல்லைன்னா மீன் எச்சுட்டு உடையாது, நம்ம இயற்கமாக பொறுத்தாச்சு. இது இந்த கறி இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் மீன் கறி மோஸ்ட்லி மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நான் திக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இது அதிகமாக திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் நம்மளோட சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் தேங்காய் பால் ஊற்றல, நான் வச்சுருந்த ஒரு கப் தண்ணி அளவு நான் ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் ஒரு தண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் போட்டுட்டேன். நீங்கள் உப்பு கவனமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டாதீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சு முதல் தேங்காய் பால் நம்ம ஊற்றுப்போம். ஓகே நம்மளோட கறி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்ச முதல் தேங்காய் பால் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக வந்து மெதுவாக ஊற்றணும்.
tenga por el tenga por gusto en el capro adiquemos un poco de para curar el y cuando para try para ni para mí un golpe pedico que curry vende ready a poco de y de vende ahora la boca nada de la vende curry vende una no me irá por on si no la podí ver de nombre que fui tirio no ande y en la bandera nombre que me la varano la hita con yo con yo mando varano de indalo que bubble vando no es un nombre de te al cof panigo ok adi que más tenga palo tiene de capra moda tenga palo tiene de capra adi que más min carico de cobra por ade sorry min carico todo la y la carío adi tenga palo tiene de capra adi que más codi cobra por ade so ready ready so plate la one by one, one on one, y de pequeño, ya no ni el no, no de giro. Ok, la mora mint curry, ready a irchi. Ok, y pan, ¿qué era simple, la pongo, vegema, soy la de vela tendi kira, vela tendi kira, tengo a ver tu chica, conjuma, ¿qué? Upo te vean al bebé, y donde chili parina, o mola gavana, vete chica, vete en arte. Soy de dana, simple as, y en día quiere que te portal, so quiere esperar que te pide para clam. Ok, y
வேற ஒரு ரெசிபில நான் உங்களை பார்க்கறேன். ஓகே, தேங்க் யூ, பை.